Hi students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.17 சம்பந்தம் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ரொம்ப क्वेश्चन பெருசா இருக்கே ரொம்ப கஷ்டம்லாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनை ஈஸியா புரிஞ்சிக்கலாம் வாங்க. A man starts his journey from Chennai to Delhi by train. ஓகே, ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா சென்னையில இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினா 20 to 30 hours on Wednesday. சோ இங்க எழுதலாமா? இது வந்து வெட்னஸ்டே. எப்போ 20 to 30 hours ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இஃப் இட் டேக்ஸ் 32 hours ஆஃப் ட்ராவலிங், ஸோ 32 hour வந்து இது வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வெட்னஸ்டேவா தேர்ஸ்டே 20 to 30ல அப்போ என்ன ஆயிருக்கும், இங்கே வந்து ஒரு 24 hours வந்து எனக்கு முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் வந்து என்னது 8. ஸோ அந்த 8 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 32 டோட்டல் ஹவர்ஸ் வந்து என்னது 32 மாட் இவங்க வந்து இந்த 20 to 30 அப்படின்னா என்னது வந்து 24 hours வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால 24 அப்படின்னு போட்டேன்னா, அதாவது 24 8ன்றது நம்ம இப்போ 32 hours ட்வெண்ட்டி 24 8 நம்ம ஈஸியாக போட்டுடுறோம். இப்போ அதே வந்து இப்போ ஒரு 3 நாள் ஆகும், 4 நாள் இந்த மாதிரி போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு போட முடியாது இல்லை. சின்ன நம்பர் 8ன்றதுனால இப்போ 8 எடுத்துக்கலாம். இப்போ பெரிய நம்பர்னா அது வந்து நீங்கள் காமனாக எப்படி சால்வ் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, அந்த நம்பர் மாட் 24 டோட்டல் ஹவர்ஸ் மாட் 24 தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து அந்த 8ன்றதை நான் வந்து காமன் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன், 32 மாட் 4 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா எப்போ இவங்க வந்து இங்கே ரீச் ஆவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இஃப் இட் டேக்ஸ் 32 hours ஆஃப் ட்ராவலிங் டைம் அண்ட் அசியூமிங் தட் த ட்ரெயின் வந்து லேட்டாக போகலை, ஸோ அப்போ டெல்லிக்கு எப்போது ரீச் ஆவாங்க சென்னையில், இது வந்து டெல்லியில். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அதாவது வெட்னஸ்டே 20 to 30 hours வந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. டோட்டலாக எனக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது, 32 hours ஆகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த 32 24 + 8 அப்படின்ற மாதிரி பிரித்து விதிக்கிறேன். ஸோ 24 என்னது, இன்றைக்கி வந்து நைட்டு வந்து 20 to 30னா நாளைக்கு நைட்டு வந்து 20 to 30. ஸோ அந்த ட்ராவல் அந்த டைம் தான் வந்து 24 ஒரு நாள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைனிங்கும் இருக்குது, அந்த 32 to 24 போயிடுச்சு பட் ரிமைனிங் டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கால்குலேட் பண்ணி எப்போ வந்து அவங்க ரீச் ஆவாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது போடுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டோட்டல் டைம் 32 மாட் 24 எதுக்கு போட்டிருக்கேன், அதாவது அவங்க எடுத்துக்கிறது வந்து 24 hour டைம், 12 அது நம்ம டைம் வந்து 12 hours எடுத்துக்கலாம், 24 hours கல்குலேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இந்த 20 to 30 அப்படின்னு போகிறதுனால 24 hours ஆஃப் டைமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து மார்ட் 24 போடுறேன். ஓகேவா? கொஷின் புரிஞ்சிருச்சு இல்லையா? அவ்வளோதான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ டோட்டல் டைமை நம்ம எப்படி எழுதலாம், அதாவது இந்த இப்போ இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து தான் இங்கே இங்கே எப்போ ரீச் ஆவாங்க நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன டைமு, 20 to 30க்கு இந்த இடத்துல ரீச் ஆகுறாங்க. ப்ளஸ் இது நம்ம எப்படி எழுதலாம், 32 மாட் 24 அப்படின்னு நம்ம எழுதலாமா? கான்க்ரியன்ட் டூ இப்போ இது வந்து என்னது, 20 to 30 + 32 இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும், 54 13 வருமா? மாட் 24. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போடணும், ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 54 30 24 மார்க் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து என்ன வரும், அதாவது 54 30 24. ஸோ இப்போ பார்த்தோம்னா 2 times வருமா? ஸோ 2 24 = 48. ஸோ ரிமைனிங் வந்து என்னது, 6 30. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ரிமைண்டர் கிடைக்குது, 6 30 அப்படின்றது கிடைக்குது, மாட் 24. ஸோ இந்த 6 30ன்றது தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 20 to 30க்கு இங்கேருந்து கிளம்புது. ஸோ இது ஆல்ரெடி வந்து நைட்டு. ஸோ 22னா ஐ திங்க் 10:30. ஓகேவா? ஸோ தேர்ஸ்டே நைட் 10:30க்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி ட்ராவல் பண்ணுற டைம் வந்து எவ்வளோ, 8 hours. ஓகேவா? அப்போது இங்கே கண்டிப்பாக ரீச் ஆன டைம் வந்து என்னது, ஃப்ரைடே தானே. அந்த மேன் வந்து ரீச் டெல்லி ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ ஃப்ரைடே அட் 6:30க்கு தான் அவங்க வந்து ரீச் பண்ணுவாங்க டெல்லி அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா?